ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்பிளும் பால் பவுடரையும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி வீட்லேயே சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ இந்த ஆப்பிளை வந்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் சதவியில் சதவிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆப்பிள் ஒரு ஆப்பிளை நல்லா தோல் சீவி செதவி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிங்க. அதில் வந்து உடச்சி வச்சிருந்த மஞ்சள் சேர்த்துக்கிங்க. இப்போது மஞ்சள் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம இந்த ஆப்பிள் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் நெய்யிலையும். அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஆப்பிள் வணங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு இது வந்து இப்படியே இருக்கட்ட அடுப்புலையே. அதுக்குள்ளே வந்து நம்ம பால் பவுடரை பாலில் அரைச்சிக்கலாம். ஒரு அரை கப்பு வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கிங்க. ஒரு கப்பு பால் சேர்த்துக்கிங்க. இப்போ இது வந்து நான் அடுப்பில் வைக்கல, கீழே வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பாலில் கலக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம பால் பவுடர்லேயும் சுகர் இருக்கா கட்டிக்கு இனிப்பு இருக்கா கட்டிக்கு நம்ம இனிப்போட அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கிங்க. இப்போ பாருங்கள், ஆப்பிள் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து விருப்பப்பட்டால் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ட்ராப் வந்து லிக்விட் கலர் சேர்க்குறேன், க்ரீன் கலர். இது ஆப்ஷனல் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த நெய்யெல்லாம் தனியாக எடுத்துட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெய் வந்து இந்த நம்ம இப்போ பால் கொதிக்க வைப்போம்ல அதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பால் பவுடரும் சர்க்கரையும் பாலெல்லாம் கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போ கட்டி இல்லாமல் கலக்கி இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி
நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஆப்பிள் வதக்கின நெய் மீதி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம்லே வச்சு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்க பால் வந்து இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. அப்போ வந்து அடுப்பை வந்து இன்னும் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வரும். அகலமான நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் ஓரளவுக்கு இன்னும் கெட்டி ஆகணும், அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஏலக்காய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து பட்டர் ஷீட் இல்லைன்னா அலுமினி காயில் எடுத்து இது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து இப்போ இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்பூனுக்கு அடியில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்பிளும் முந்தையும் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி இதில் வந்து இது அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து அப்படியே செட் ஆகட்டும், ஒரு 1/2 மணி நேரத்தில் செட் ஆகிடும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துருங்க. பாருங்க நம்ம ஆப்பிள் மில்க் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக வந்திருக்குது, ஒரு வித்தியாசமான சுவையோட, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.